அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ ஊர்களிலே எத்தனையோ புனிதர்கள் அந்த கோயிலுக்கு பங்கிற்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். வடலூர் பங்கிற்கு திருஹிருதய ஆண்டவரே பாதுகாவலர் எனும்போது உண்மையாகவே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் மக்களை ஏமாற்றுகின்ற நிலையில் உலகம் இருக்கிறது. முறைகேடாக வாழ்கின்ற அரசியல் தலைவர்கள், சினிமாக்காரர்கள் இன்றைய இளைஞர்களை தவறான பாதையில் இட்டு செல்கிறார்கள். நம் எல்லாருக்காகவும் உயிரை கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு. திரு இருதய ஆண்டவரை நாம் உற்று பார்த்து உண்மையாகவே நாம் எல்லாரும் இறைவனால் அன்பு செய்யப்படுகிறோம் என்பதை உணர்ந்தால் நம்முடைய வாழ்வு சிறக்கும். திரு இருதய ஆண்டவரின் விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? கடவுள் அன்பானவர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் என்ற அர்த்தம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. யூ ஆர் த பிலவட் ஆஃப் காட், கடவுளால் அன்பு செய்யப்பட்டவர்கள் நீங்கள் என்று தொடங்குகிறது. 5 அதிகாரத்தில் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தூய் ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு உங்களில் பொழியப்பட்டுள்ளது என்று சொல்கிறது. 8 அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து உங்களை யார் பிரிக்க முடியாம் என்று சொல்லுகிறது. இதுதான் அடிப்படை. கடவுள் இந்த நாட்களிலே நாம் வாசிக்க கேட்கின்ற இறைவாக்கு பகுதிகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுகின்ற முக்கியமான செய்தி இதுதான். சில ஆண்டுகளிலே விடுதலை பயணத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம், நீங்கள் பெரிய இனம் என்பதற்காக நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவில்லை, உண்மையாகவே மிகச்சிறிய குடியாகவே இருக்கிறீர்கள், இருந்தாலும் கடவுள் உங்கள் மீது அன்பு கூர்ந்து உங்களை தேர்ந்து கொண்டார் என்று. 26 அதிகாரத்தில் அதே நூலில் என் தந்தை ஒரு அரமேயன் நாடோடி எகிப்துக்கு போனார், எங்கள் இனம் பெருகியது, எகிப்தியர் எங்களை கொடுமைப்படுத்தினார்கள், கடவுளை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதோம், ஆண்டவர் இறங்கினார் எங்களை மீட்டார் என்று ஒவ்வொரு அறுவடை திருவிழாவின் போதும் ஒவ்வொரு யூதனும் சொல்ல வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், ஓசே ஆகமத்தில் அந்த கடவுளுடைய அன்பு, இஸ்ரவேல் குழந்தையாயிருந்த போதே நாம் அவனை அன்பு செய்தோம், எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தவர் நாம் தான், பரிவு இரக்கம் அன்பு இவற்றால் கட்டி வழி நடத்தினாம், அவர்கள் என்னை விட்டு பிரிந்தார்கள், அவர்களை நான் தண்டிக்க நினைக்கிறேன், தண்டிக்க முடியவில்லையே. கடைசியாக கடவுள் சொல்லுகிறார், நம் இரக்கம் பொங்கி எழுந்து துடிக்கிறது என்று. பழைய ஏற்பாட்டில் இப்படி எத்தனையோ பகுதிகள், தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ, பால் குடிக்கும் குழந்தைய அவர் மறப்பாளோ, அப்படி அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற பகுதிகள். ஆனால் புதிய ஏற்பாட்டு மக்கள் நாம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிலே வளர்ப்பிலே வாழ்விலே பாடுகளிலே உயிரை கையளித்ததிலே வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்ததிலே கடவுளின் அன்பை உணர்ந்து கொள்கிறோம். முக்கியமாக சிலுவையில் அவர் இறந்த பிறகு படை வீரர் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்துகின்றாராம், அந்த நேரத்திலும் நமக்காக இரத்தத்தையும் நீரையும் கொடுக்கிறாராம் ஆண்டவர், இறந்தும் கொடுக்கிறார் நம் ஆண்டவர். அவரை உற்று பார்த்தால், அவருடைய அன்பை உணர்ந்தால் நாம் மீண்டும் பழைய மனிதர்களாக இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு நம் எல்லாரையும் அழைக்கிறார். அவர் சொன்ன புதுமைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள், போதனைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். அந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை ஓடி போனாராம் பாருங்கள், அவனை கட்டி அணைப்பதற்காக. இதுதான் கடவுளுடைய இதயம். தொடர்ந்து பார்க்கிறோம், அந்த நல்ல சமாரியன் குற்றுயிராய் கிடந்தவனை கண்டு மனமுருகி போய் எல்லா உதவியும் செய்தானே. இதுதான் இயேசுவின் இதயம்.
இந்த மக்கள் ஆயனில்ல ஆடுகள் போல இருக்கிறார்களே என்று மனமிறங்கி போதித்தாரே, இதுதான் இயேசுனுடைய இதயம். விதவை தன் ஒரே மகனை இழந்து கண்ணீர் விட்டு கதறிய போது அப்போது ஆண்டவர் அவர் மீது இரக்கம் கொண்டாரே, அதுதான் ஆண்டவருடைய இதயம். லாசரை பிரிந்து மார்த்தாவும் மரியாவும் அழுத போது கல்லறையிலே கண்ணீர் விட்டாரே, இதுதான் நம் ஆண்டவர் இயேசுவின் இதயம். இந்த மக்களை இப்படி அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து விழுந்து போய்விடுவார்கள், இவர்களை பட்டினியால் அனுப்பிவிட எனக்கு மனம் இல்லை என்று சொல்லி இவர்களுக்கு உண்ண ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றாரே, இதுதான் இயேசுனுடைய இதயம். பிரியமானவர்களே, அந்த இயேசு என்னை அன்பு செய்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார், மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதர் கெட்டவராக இருப்பதற்கு காரணம் சுயநலமையாக இருப்பதற்கு காரணம் எல்லாராலும் வெறுக்கப்படும் விதத்திலே வாழ்வதற்கு காரணம் அடிப்படை காரணம் என்னவென்றால் அவர் இன்னும் கடவுளுடைய அன்பை உணரவில்லை. நாம் எல்லாரும் ஒரு விதத்திலே நன்றி கீதம் பாட வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று திருப்பாடல் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கிறோம், எப்படியெல்லாம் அவர் காப்பாற்றினார், பராமரித்தார், வெற்றிகளை தந்தார். அந்த ஆண்டவருடைய பராமரிப்பை நாமும் உணர்ந்திருக்கிறோம். என் தாயின் வயிற்றிலேயே நான் சாகாமல் கருவறையே கல்லறையாக மாறாமல் ஆண்டவர் என்னை காப்பாற்றினாரே, ஆண்டவரே உமக்கு நன்றி, உம் அன்புக்கு நன்றி. ஆண்டவரே என்னை ஒரு நல்ல குடும்பத்தில் உருவாக்கினீரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே என்னை படிக்க வைத்தீரே, ஒரு உத்தியோகத்தை தந்தீரே, நல்ல குடும்பத்தை தந்தீரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வது ஆண்டவருடைய அன்பு. இன்றைக்கு நான் இன்றைக்கு இங்கே உயிராக இருந்து உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவர் போட்ட பிச்சை, அந்த ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொண்டால் திருஹிருதி ஆண்டவரை அவரை நாம் ஏற்றுக்கொண்டால் அவருடைய அன்பை உணர்ந்தால் நாம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும், அவரை போல இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த திருவிழாவில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரா அவருடைய மனநிலையை அவருடைய இதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் என்ன, நம்முடைய திருத்தந்தை சொல்லும்போது சொன்னார், பி க்ளோஸ் டு யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தாருக்கு நெருக்கமாக இருங்கள். அப்பாவை அம்மாவை பிள்ளைகளை உடன்பிறப்புகளை மற்ற உறவுகளை ஒதுக்கிவிட்டீர்களா? ஒதுக்கிவிட்டு திரு இருதய ஆண்டவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடினால் அர்த்தமில்லாத வாழ்க்கையாக போய்விடும். க்ளோஸ்னஸ் வித் காட் வித் த ஃபேமிலி, கடவுளோடு நெருக்கம், ஒருவரோடு நெருக்கம். திருத்தந்தை தொடர்ந்து சொல்லுகிறார், நாம் எல்லாரும் இரக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும். பாரதியே சொன்னார் அந்த காலத்தில், ஒரு மனிதன் படித்தவன் என்பதற்கு என்ன அடையாளம், எளிமை கண்டு இறங்குவாய், சிறுமை கண்டு பொங்குவாய் என்று சொன்னான். எளிமை கண்டு இறங்க வேண்டும், மற்றவருடைய கண்ணீரை கண்டு வேதனையை கண்டு உன் நெஞ்சமா வேதனை படவில்லை என்றால், அவருடைய கண்ணீரை துடைக்க நீ எதுவுமே செய்யவில்லை என்றால் நீ ஏன் மனிதனாக இன்னும் உயிராய் இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய துன்பத்தையும் நாம் குறைக்க முடியாது, நாம் எல்லாரும் இரக்கம் கொள்ள முடியும், நம்மால் ஆனதை செய்ய முடியும். நீ எப்போது அழகாயிருக்க முடியும், நான் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் அடிக்கடி, ஒவ்வொரு நாளும் புதிதாய் கற்றுக்கொள், ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருவருக்கு நல்லது செய், தூங்க போகமன் ஆத்ம சோதனை செய்ய வேண்டும், இன்றைக்கு நான் யாருக்கு என்ன நல்லது செய்தேன், நல்லது செய்தால் நீ எப்போதும் அழகாயிருப்பாய். ஒவ்வொரு நாளும் நல்லது செய்வேன், இரக்கம் உள்ளவர்கள் அப்படித்தான் பிரியமானவர்களே. அடுத்தது நம்முடைய திருத்தந்தை இன்னொன்னு சொன்னார், பிகம் வெரி சாஃப்ட் அண்ட் ஜென்டில், மென்மையாக மாறுங்கள். நான் சொல்லுவேன் எப்போதும், பக்திக்கு எதிர்ச்சொல் என்ன, பக்தி இல்லாமல் இருப்பது என்றல்ல, பக்திக்கு எதிர்ச்சொல் கடின இதயம்.
நான் கோயிலுக்கு போறேன், மனசு மட்டும் கல்லா தான் வச்சிருப்பேன் என்று சொன்னால் அவர்கள் பக்தி நிறைந்தவர்கள் அல்ல. மென்மையாக மாறுங்கள். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். உங்கள் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு மென்மையான இதயத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய திருத்தந்தை. பாருங்கள், இதெல்லாம் இன்றைக்கு நிகழ வேண்டும். உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றம் இருக்க வேண்டும். நம் எல்லாரையெல்லாம் ஆண்டவரை சந்தித்தால், அவருக்கு விழா எடுத்தால், நாம் மீண்டும் பழைய மனிதராக இருக்கவே முடியாது. திருஹிருதய ஆண்டவர் இன்றைக்கு எல்லாரையும் அன்பு செய்கிறார். அன்றைக்கு அந்த பணக்கார இளைஞனை பார்த்தார். அவன் எல்லாம் நல்லதான் செஞ்சான். ஒன்னே ஒண்ணு, யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான், கருமி. ஆண்டவர் உற்று பார்த்தார். உன் கடவுள் பணம்தான் என்று அவருக்கு தெரிந்தது. நீ போ, உன்னிடம் உள்ளதை விற்றுவிடு, ஏழைகளுக்கு கொடு, பின்பு வந்து என்னை பின் செல் கேட்டார். மார்க்கு அழகாக சொல்லுகிறார், அவனை அன்பொழுக உற்று பார்த்தாராம். இன்றைக்கு திருஹிருதய ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் இந்த வடலூர் மக்களை எல்லாம், இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் அன்பொழுக உற்று பார்க்கிறார். இன்னும் ஒன்று உனக்கு குறைவாயிருக்கிறது என்று அவருக்கு தெரியும். என்னவென்று உன் மனசாட்சிக்கு தெரியும். ஆண்டவரே, நான் சண்டை போட்டிருக்கிறேன், இன்னும் சமாதானமாகவில்லை என் குடும்பத்தில். ஆண்டவரே, நான் முறைகேடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உனக்கு தெரியா. ஆண்டவரே, நான் குடி வெறியன், என்னால் என் குடும்பமே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, மது கிண்ணத்தை நான் காலி பண்ணுகிறேன், அதற்கு பதிலாக என் குடும்பத்தாரின் கண்ணீர் தான் அதை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு குறைவாயிருக்கிறது. பிள்ளைகளை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவார், இன்றைக்கு உனக்கு குறைவாயிருக்கிறது, நீ கஷ்டப்பட்டு படிப்பதே இல்லை, எப்போது பார்த்தாலும் மொபைலை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாய், இன்னும் ஒன்று உனக்கு குறைவாயிருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், இந்த பாவத்தை எல்லாம் விட்டு விடுவாயா? அப்போதுதான் நீ என்னை மரியாதை செய்கிறாய், என்னை ஏற்றுக்கொள்கிறாய், என்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்கிறாய். அந்த அரசியன் தலைவன் அல்ல, இந்த விளையாட்டு வீரன் அல்ல, இந்த சினிமா காரன் அல்ல, அவனுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அவர்கள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்கு வெத்து வேட்டு என்பதை மறந்துவிட்டு என்னுடைய மதிப்பீடுகளை உதறி தள்ளிவிட்டு தொடர்ந்து வாழாதே என்று ஆண்டவர் கேட்கிறார். இவரே நம் தலைவர், உற்று பார்க்கிறார். நீங்களும் நானா அவருக்கு சரியான பதில் சொல்ல போகிறோமா? இன்றைக்கு முகம் வாடி வருத்தத்தோடு போக போகிறோமா திருவிழா கொண்டாடிவிட்டு? அல்லது ஆண்டவர் கேட்காமலேயே அன்றைக்கு சக்கேயும் என்ன செய்தான் பாருங்கள். எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, பாவியின் வீட்டுக்கு போயிருக்கிறாரே. அவன் மனசாட்சி உறுத்தியது, அது சொன்னது உண்மைதான் என்று அவன் தெரிந்து கொண்டான். ஆண்டவரே, என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான்கு மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். பாருங்கள், அந்த பணக்கார இளைஞனுக்கும் இந்த சக்கேயுக்கும் இருக்கிற மாற்றத்தை. ஆண்டவரே, நான் சமாதானத்தை கட்டி எழுப்ப போகிறேன், உறவை வளர்க்க போகிறேன், கஷ்டப்பட்டு படிக்க போகிறேன், தாராளமாக இருக்க போகிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க போகிறேன். இப்படி மனம் மாற வேண்டும் பிரியமானவர்களே. திருத்தந்தை ரெண்டு நாளைக்கு முன்ன சொன்னார், இந்த பக்தி வந்து 350 ஆண்டுகளுக்கு முன் மார்கரேட் அலகோக் என்ற அருள் சகோதரிக்கு காட்சி கொடுத்ததிலிருந்து தொடங்கியது. 350 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. நம் ஊரிலே 100 ஆண்டுகள் இந்த பக்தி. செப்டம்பர் மாதத்தில் உங்கள் எல்லாருக்கும் இன்னும் விளக்கமாக திருஹிருதய ஆண்டவர் பக்தியை பற்றி எழுத போகிறேன் என்று 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லியிருக்கிறார். அதற்காக காத்திருக்கிறோம். உடனடியாக மனம் மாறுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்தால் நீ மீண்டும் பழைய மனிதனாக இங்கிருந்து போகவே கூடாது. ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு மாம்பழம் மாதிரி. இப்ப மாம்பழ சீசன், இந்த வான வேடிக்கை, தேர், கொண்டாட்டம்,
எல்லா மாம்பழத்தினுடைய தோல் தான். யாராவது இந்த தோல் மட்டும் போதும் அப்படின்னு பேசாம இருப்பாங்களா? சில தோலை சாப்பிட்டா கசகுது, நல்லாவே இல்லை. சதை பகுதி எது? உன் வாழ்க்கை மாற்றம், குடும்பத்தில் இருக்கின்ற மனமாற்றம், நிம்மதி, கடின உழைப்பு, தாராளம். சமூக பகுதி இந்த வெளி கொண்டாட்டங்கள். சமய பகுதி, ஆன்மீக பகுதி, நாம் எல்லாரும் மனம் மாறுவது. கடைசியாக ஒன்றே ஒன்று, நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? இந்த கோயில் மட்டும் அடையாளம் கிடையாது, கோயில் வேண்டும் தான். நம் வீட்டிலே வைத்திருக்கிற சிற்பங்கள், படங்கள் அடையாளம் கிடையாது, அவையும் வேண்டும் தான். எல்லாவற்றை விட மிகப்பெரிய அடையாளம் ஆண்டவரோடு பேசுவது, ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வாசிப்பது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நற்கருணை பலியிலே பங்கு கொண்டு ஆண்டவரை உட்கொள்வது, தகுந்த உள்ளத்தோடு அவரை வரவேற்பது, அவரை ஆராதிப்பது, இதுதான். இந்த ஆண்டவரை உற்று பார்த்தால் நல்லவர்களாக மாறிவிடுவோம். ஆண்டவரோடு பேசுவோம், ஆண்டவர் பேசுவதை கேட்போம், ஆண்டவரை உட்கொள்வோம், ஆண்டவரை ஆராதிப்போம், நம் வாழ்வு மெளிரட்டும். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா வடலூர் பங்கிற்காக, எல்லா பக்தர்களுக்காக, பங்கு தந்தையர்களுக்காக, அருள் சகோதரிகளுக்காக, பிரியமான குழந்தைகளுக்காக, இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக, எல்லாருக்காகவா பரிந்து பேசுவாராக. நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். ஆமென்.